டீம் கேப்டன் வந்து வேலு வந்து டாஸ்க் போட்டு அனுப்பிச்சிருக்காப்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒன்னு நல்லா இருக்கும் கண்டிப்பா திமிங்கல தான் எங்கயோ போயிட்டா நீ எங்கயோ போயிட்ட இப்படித்தாண்டா அசிங்கப்படுறதுதான் வாழ்க்கையில நினைக்கிறேன். என்னண்ணா ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒண்ணுலடா சொல்லா, அண்ணன் வந்து வைஸ் கேப்டன் டீமுக்கு, கேப்டன் வந்து டாஸ்க் போட சொன்னா டாஸ்க் போட்டேன். ஓகே, லாஸ்டா என்ன பண்றாரு கேப்டனு, ஆள் அதிகமா இருக்குது வேலு நீ உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிட்டாப்ல. நானும் அடிக்கிறது என்னையே வந்து உட்கார வச்சிட்டாப்ல. ஆனா சொல்லிட்டேன் வைஸ் கேப்டன் உட்கார வச்சு கேம் மாறுறீங்க, ஏன்னா வந்து வைஸ் கேப்டன் கேம் எல்லாருக்குமே தெரியும். பாப்போ கேம் ஜெயிக்கிறாங்க இல்லையா. நான் சொல்லிட்டேன் கேம் வந்து ஜெயிச்சுட்டு வைஸ் கேப்டன் இல்லாம வந்து தட்டு தடுமாறிடாதீங்க, வின் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். பாப்பம்பட்டி கிராமத்து மக்களே, நடைபெறப்போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார். டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணா முதல் பாலே தூக்கி அடிச்சிட்டாப்பல. அப்பாப்பா பாலுப்பா எங்கப்பா அங்கப்பா, அத்த பால் கேட்சுப்பா மிஸ் பண்ணிட்டாருப்பா. அடுத்த பால் போட்டு நானே எடுக்கிறேன்ட்டு போல்ட் எடுத்துட்டாப்பல. அடாடா அருமையான போலிங்க. அடுத்த பால் ஆஹா பம்பர சக்கம் மிஸ் பண்ணிட்டாப்பல. அடுத்த பால் ஸ்ட்ரோக் வச்சுருங்க. அடுத்த பால் அருமையான ஷாட், ஆனால் பால் போல அருமையான அடி, பால் போயிடுச்சு. என்னண்ணா டென்ஷனா இருக்க? சொன்னா வைஸ் கேப்டன் உட்கார வைக்காதீங்க உட்கார வைக்காதீங்கன்னு கேட்டேன். வைஸ் கேப்டன் உட்கார வச்சாங்க. இப்போ 10 ஓவருக்கு 95 ரன். என்ன ஆடுறது? நான் தான் அந்த டீம்ல. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டிகளை தாப்பா அந்த காதைய தாங்க. உட்கார வச்சிட்டாங்க. இப்போ அந்த டீம் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த போகிக்கு வந்து டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு கருப்பு காகம் மதுரை தந்த மைக் டைசன் பை ஹை புயல். ஏதோ டீமுக்கு சீக்கிரம் சொல்கிறப்ப நான் சொன்னேன் நல்ல போலிங் தான். எத்தனை பேருக்கு அமௌண்ட் நாளைக்கு நல்ல போலிங்க. ஆமாண்ணா மணி புது ஆளு வந்திருக்கு இவ்வளவு வருஷமா ஆடுறாப்ல அவரு குத்திங்களா போலிங் தேவையில்லைண்ணா. அப்ப யாருக்கு நான் ஆமா எல்லாரும் இருக்காங்க. ஆமா அதே இப்ப தெரிஞ்சு ரெண்டு பேர் போறாங்க. இட்டுதான் அவங்க பாப்பா எப்படி இருக்குன்னு பாப்பா பண்ணு. என்னண்ணா நீ ஓப்பனிங் இறங்க என்னண்ணா? ஆமா அண்ணோ அதுக்கு தான். ஐயோ ஐயோ அண்ணன் பேட்டியே போட்டா போல. கோச்சிங் போவாதானா? கோச்சிங் போறாருங்க. பேட்டிங் ஆடுவார்னு பார்த்தா அவதான் ஓப்பனிங் பேட்டிங் பண்ணு. அவருக்கு போய் இன்னொருத்தர் அறிவி விட்டாங்க. அண்ணன் கோச்சிங் போறா போல. அண்ணா வேணா 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 வேணா
நாலு ஓவர் வந்து நான் தான் வெளியே இருந்தேன், அண்ணன் உள்ள உட்காந்துருந்தா போல. ஆனா இப்ப வந்து அண்ணன் தான் ஓப்பனிங், எப்பயுமே நல்ல டேலண்டான பிளேயர். ஆமா நானா டேலண்டான பிளேயரும் இவங்க சொல்லியா உங்களுக்கு தெரியல, அண்ணன் ரொம்ப டேலண்டான பிளேயரு, ஓப்பனிங் பேட்ஸ்மே இவர் தான். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு டார்கெட் அதிகமா இருக்குது, இவர் ஆட மாட்டாருன்ட்டு புதுசா ரெண்டு பிளேயர் அறிவி விட்டாப்புல. தங்கமான எல்லா வாரமும் இப்படிதான் சொல்ல போல, மேட்ச் நல்லா ஆடணும், வின் பண்ணணும். ஆனா அண்ணன் உள்ளுக்குள்ள வந்து புகையுது பாத்தீங்கன்னா, என்ன புகையுதுன்னா, அண்ணன் தான் ஓபனிங் பேட்ஸ்மேனு, என்ன விட்டுட்டு எப்படி புது பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் இறங்கி விட்டாங்களே, ஒரு புகைச்சல் இருக்கு. நீ குத்த பேட் நான் காணும், ஆக்சுவலா அதை கெடுத்து விட்டு தான் நான் தான் டீம் கேப்டன். ஆனா அப்ப பேட்டை பிடிச்சி இறங்கடான்னு சொன்னா டீம் கேப்டன் பாத்துட்டா போல, அவரே அறிவி விட்டுருப்பா போல, நான் தான் கெடுத்து விட்டேன். ஆனா மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, வாங்க போலாம், அங்க போலாம். அண்ணன் எங்க போறேன் எதிராவது டீம் கேப்டன் இறங்குறாரு. எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, அண்ணோட ரியாக்ஷன் பட்ட பாப்போம், ஃபேஸ் கட் ரியாக்ஷன். டம்மு டிம்முன்னு சவுண்ட் கேட்குது, சிக்ஸ் போறேன்னு. ஆனால் பார்த்தா அது பக்கத்து டீமில் போய் நிற்குது, நம்ம டீமில் வந்து ஒன்று வரைக்கும் போகல, ஒன்று கூட போயிடுச்சு. ஏன் மேட்ச் இப்போ போகுதுன்ட்டு அடுத்த தாசம் வேலை இருக்காரு, பயப்படாது. என்ன மனுஷன், ஆஹா இவ்வளோ நேரம் லெஃப்டில் அண்ணன் எதுவும் மாட்டலன்ட்டு, அண்ணன் ரிவர்ஸ் ஷிப்பில் போட்டார், அப்பயும் மாட்டலாது. போண்ணா வாட் ஆ லவ்லி ஷாட், கீழே விழுந்து அடிச்சிருக்கா போல எங்க அண்ணா. ஏதோ ஒரு ஃபோர் ஸ்டாப்ல அண்ணா, அடுத்து என்ன பண்ணுறது பார்ப்போம். அடடா ஒன்றும் கிளிக் ஆகணுமே, அடுத்தடுத்த பால் நல்லாவே கிளிக் ஆயிடுச்சுப்பா. சரியா சரி சரி சொல்கிறான். மேட்ச் வந்து தோத்துட்டோம், உண்மையிலேயே வந்து சொல்கிறது பார்த்தோன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மேட்ச்சை நாங்கள் தோத்துதை பார்த்துருக்கோம். என்னென்னா பிச்சு நம்ம தான் ரெடி பண்ணோம், ஆனால் பட்டு ஆப்போனன்ட் டீம் வந்து அந்த பிச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன் காலையில், இந்த பிச்சு ரெடி பண்ணாதீங்க, ரெடி பண்ணால் ஆப்போனன்ட் டீம் தான் ஃபேவராக இருக்கும்னே. ஆனால் அந்த பிச்சை ரெடி பண்ணி இப்போ ஆப்போனன்ட் டீமுக்கு ஃபேவர் ஆகி போச்சு. பார்ப்போம் இப்போ செகண்ட் மேட்ச்சு வந்து, ஃபஸ்ட் மேட்ச் தோத்துடும், இப்போ செகண்ட் மேட்ச்சுக்கு வந்து என்ன இதுன்னு பார்ப்போம். ப்ராஸ் போட்டு எப்படி வின் பண்ணுவோமா தோப்போமான்னு தெரியல, பார்ப்போம்.